நம் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் பெண்கள் சிலர் வேளாண்மையில் நேரடியாக ஈடுபட்டு வருகின்றனர் மற்றும் பலர் தங்கள் கணவருக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகின்றனர் வேறு பல மகளிர் மகளிர்களை ஒருங்கிணைத்து குழுவாக செயல்பட்டு வருகின்றனர் இவர்கள் வேளாண்மையில் ஈடுபட்டு வரும் உழவர்களுக்கு பல வழிகளில் உதவிகள் செய்து தங்கள் பணிகளை ஆற்றி வருகின்றனர் இவ்வாறு சுமார் ஒரு லட்சம் பெண்களை இணைத்து பெண்கள் இணைப்பு குழு ஆரம்பிக்கப்பட்டு உழவர்களுக்கும் பெண்களுக்கும் பல சேவைகளை செய்து வருகிறது இந்த இணைப்பு குழுவில் உள்ள பதினைந்தாயிரம் பெண்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இயற்கை வேளாண்மை முறைகளை பரவலாக்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்த தகவல்களை கூறுகிறார் வேலூர் மாவட்டம் கீழ்பள்ளேரியில் இயங்கி வரும் பெண்கள் இணைப்பு குழுவின் உறுப்பினர் திருமதி அன்னக்கிளி அவர்கள் நாங்கள் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவில் இருபது மாவட்டங்களில் இந்த சமூக மாற்று பணியை வந்து செஞ்சுட்டு வரோம் இருபத்தஞ்சி வருஷமாக போன மாதம் வந்து மு முப்பது முப்பத்தொன்னில் வந்து எங்களுடைய பெண்கள் இணைப்பு குழு தினம் வந்து இருபத்தஞ்சி ஆண்டு ஆகி சில்வர் ஜபிலியும் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வச்சு நாங்கள் இதை பண்ண அரகட்டு பண்ணோம் அப்போ அந்த இருபத்தைந்தாவது மாநில மாட்டில் மாநாட்டில் கூட நாங்கள் விவசாயத்தினுடைய அடிப்படையில் சில தீர்மானங்களை நாங்கள் ஏற்றினோம் அதனுடைய அடிப்படையில் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து இந்த பகுதியில் நான் வாலாஜா வட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் அந்த சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் பெண்களை முன்னேற்றணுன்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருந்தோம் நிறைய பெண்கள் மத்தியில் நோயாளிகளாக இருக்கிறத பார்க்கும்போது குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வந்து கூடுச்சு அப்போது அந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றுறதுனால இப்படிப்பட்ட நோய்களை நம்ம பார்க்க முடியுதுன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு ஆய்வு பண்ணி நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மா மாற்றினோம் இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம் அப்போ இயற்கை விவசாயன்றது முதல்ல எடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியாது மண்ணில் ரசாயன உரங்களை போட்டு இயந்திரங்களை உழவு பண்ணி இயந்திரங்களை கொண்டு உழவு பண்ணி இன்றைக்கி மண்ணெல்லாம் நஞ்சாக்கி வச்சுட்ருக்கோம் கெடுத்து வச்சிட்ருக்குறோம் இப்போ அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அதுக்கு உரமாக இடணும் அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது தக்க பூண்டு சணப்பு தட்டைப்பயிறு அந்த காராமணி பயிர் நவதானிய ப பயிரெல்லாம் வச்சு விதைச்சி ஒரு ஒன்றரை மாதம் கழித்து மடித்து உழுது நம்ம அதை ம மறுபடியும் மீண்டும் பயிர் வைக்கும் போது அந்த எல்லாம் வந்து அது மண்ணுக்கு சத்தாகுது அதுக்கப்புறம் உரம் போட தேவை அப்போ தான் அந்த மண்ணுக்குள்ளே வந்து உயிருக்கள்லாம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது மண்புழு வரும் அதாவது உழவனுடைய நண்பன்றதை வந்து இல்லாமல் போயிடுச்சு நம்ம மண்ணில் மண்ணை வந்து நம்ம நஞ்சாக்கி வச்சுருக்குறோம் அதை வந்து மாற்றணும் மாற்றுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு இதை செய்யணும் அது இல்லாமல் நமக்கு இயற்கை உரங்கள் தயாரிக்கிறத பற்றியான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் பெண்கள் இணைப்பு குழுவில் ஒரு லட்சம் பேர் உறுப்பினர் இருக்கிறோம் அதில் பதினஞ்சாயிரம் பேருக்கு இயற்கை விவசாயத்தை பெண் விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து அந்த இயற்கை உரம் தயாரிக்கிறது இயற்கை பயிரிடுறது குறிப்பாக சிறுதானியங்களை வந்து பயிரிடுறதுக்கான பயிற்சிகளை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இதன் அதனுடைய அடிப்படை அரசாங்க திட்டத்தோடு வந்து இணைஞ்சு வந்து பயிற்சிகள் வாங்குகிறோம் விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்கும் போதே அந்த விதைகள் மானியத்தில் கிடைக்கிறதுக்கு இந்த இயந்திரங்கள் கிடைக்கிறதுக்கு இப்படி வந்து அந்த உதவிகளெல்லாம் பெறுறதுக்கு அரசோடு இணைஞ்சு அரசுடைய அதிகாரிகளோட இந்த பகுதியில் வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் செல்லகுமார் சார் கலையரசன் அப்புறம் ஏடிஏ மேடம் ஜிஏடிஏ எல்லாரையும் நாங்கள் வர வச்சு ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து பயிற்சி கொடுத்தோம் பயிற்சிகள் கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த கிராமத்தில் இந்த உழவர் குழுவை ஆரம்பிக்கணுன்ற நோக்கத்தோடு வந்து அஞ்சு குழுக்களாக இருபது இருபது பேராக ஆரம்பித்து அஞ்சு குழுக்களை ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு குழுலையும் மூணு மூணு பேராக நம்ம அதில் தேர்ந்தெடுத்து ஒரு மெயினாக குழுவாக வந்து இந்த கீழ்ப்பள்ளேரியில் இருக்கிற குழுவில் ஒரு பலராமன் அவங்களோட தலைமையில் வந்து அந்த குழு வந்து செயல்பட்டுருக்குது செயலாளர் வந்து ராஜகுமார் செயல்பட்டுருக்காரு அந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து அந்த நூறு பேரும் வந்து ஆயிரத்தி நூறுரூபா வந்து இனிஷியல் அமௌண்ட்டாக த அவங்களுடைய தன்னுடைய பங்களிப்பாகவும் அதே அந்த குழுக்கள் வந்து செயல்பட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா செயல்பட்டு வந்ததுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து இன்றைக்கி அஞ்சு லட்சம் ரூபாய் மானியமாக அந்த விவசாயிகளுக்கு இந்த குழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து அவங்க உறுப்பினருங்க நூறு பேர் மட்டும் நிலத்தில் மட்டும் உழவு பண்ணுறதில்லை மற்ற கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு ஏர் உழுவுறதுக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நமக்கு ஏழுநூறு ரூபாயாக மானியத்தில் வந்து இல்லை குறைஞ்ச காசில் வந்து அந்த உழவு இதை பண்ணியிருக்காரு இந்த குழு போல் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கொண்டோக்கப்பூத்தில் கத்தாரி குப்போம் நெல்லி குப்போம் மருதம்பாக்கம் அப்படி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இந்த குழுக்களை ஆரம்பித்து இன்றைக்கி அந்த உழவர் குழுக்களில் வந்து இந்த மாதிரியான உதவிகளை நாங்கள் தந்திருக்கோம் மானியங்கள் கிடைக்கிறதுக்கும் இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் யாரை போய் கிராமத்தில் இருக்கிறவங்க ஆத்மா திட்டத்தில் பார்க்கணுன்னாலும் வேளாண்மை துறையில் போய் பார்க்கணும் சந்திக்கணும் ஒரு பொறியியல் வேறப்போ பார்க்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக இப்போ இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் சந்திக்கிறதுக்கு இது ஒரு பால் அமைஞ்சுது இந்த குழு வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இந்த கிராம விவசாயிகளுடைய குறைகள் வந்து தீரணுன்றது எங்களுடைய ஆசை வேலூரில் நம்ம புருஷோத்தமன் சார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர் வந்து இந்த பிஜிஎஸ் இந்தியாவில் ஒரு ரீஜினல் அளவில் பொறுப்பில் இருக்கார் அவங்க வந்து அவர் மூலமாக ஒரு கடை திறந்துருக்காங்க இயற்கையை விவசாயத்தில் செய்யக்கூடிய காய்கறிகளெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க நல்ல விஷயம் மக்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்கானிக்கில் விளையக்கூடிய காய்கறிகளெல்லாம் அந்த கடைக்கு தான் அனுப்புகிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட மே நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வியாபாரம் ஒரு இல்லைனாலும் நம்மளுக்கு மீ மிஞ்சப்படுறதை வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டுருக்காங்க எல்லா குழுங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குது அப்போது நம்ம அந்த நீர் மேலாண்மை பயிற்சி கொடுக்கும் போது தான் மேட்டுப்பாத்தியம் அமைக்கிறது வட்டப்பாத்தியல் அமைக்கிறது சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனத்தை வந்து கொண்டு வரும் அப்போது வந்து மக்களை தேர்வு பண்ணி அந்த சிட்டாலெல்லாம் வாங்கி கொடுத்து நமக்கு அந்த தெளிப்பு நீர் சொட்டு நீர் பாசனத்துக்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம் வட்டப்பாத்தியம் எதுவும் பா பண்ணும் போது நமக்கு இந்த நீர் வந்து குறைவாக இருந்தால் கூட இதை பண்ண முடியும் இப்போ தான் வந்து வேலூர் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழைன்னு சொல்லிட்டு செய்தி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு நாளாக தான் நாங்கள் மழையை பார்க்குறோம் இந்த ரெண்டு வருஷமாக ஒரு நாள் மழை கூட இல்லை அதனால் விவசாயிகளுடைய பாதிப்பு அதிகமா இருக்குது நாங்க வந்து ஒவ்வொரு மாசமும் விவசாயிகள் குறை தீர்ப்பு நாளுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போவோம் வேலூருக்கு நாங்கள் போவோம் கிராமங்களில் இருக்கிற புறம்போக்கு நலங்களெல்லாம் வந்து தேர்வு பண்ணி அங்கே மரங்களை வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்போது அவங்க வைக்கிறது அந்த வேங்கை இழுப்பை அந்த மாதிரி மாமரம் இந்த மாதிரி மரங்களெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் கேட்டோம் நாங்கள் தேசிய மரமாக அறிவிச்சிருக்கிற பனை மரத்தை வந்து நடணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கணும் விவசாயிகளுக்கு நட்டு பராமரிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்டிருக்கோம் அதை வந்து வரவேற்கத்தக்கது நீரை வந்து தன்பால் வந்து சேர்த்து வச்சு முந்தையெல்லாம் எல்லா நிலத்துங்களையும் வரப்போரமாக வந்து பனைமரங்கள் இருக்கும் இது வரைக்கும் பனைமரம் வந்து வந்து எந்த புயல்னாலையும் சாஞ்சிச்சு மரம் சேதாரம் ஆச்சுன்றது வரலாறே கிடையாது அப்படி வந்து எந்த இதுக்குமே அசையாத நிற்கும் அது வந்து எல்லா பொருட்களுமே அது உதவிகரமாக இருக்குது பயிர்களுக்கு வந்து நீரை தேக்கி வச்சு வரப்புகளில் நட்டு வச்சிடணும்னா அந்த நீரை தேக்கி வச்சு மற்ற பயிர்களுக்கு வந்து அது ஈரோகத்தன்மையை கொடுக்கும் அதனால நாங்கள் அந்த மரத்தை வளர்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு கேட்டுக்கணும் நாங்கள் கேட்டுக்கணுனுடைய அடிப்படையில் நாங்கள் மாநாட்டில் இருபத்தைந்தாவது மாநில மாநாட்டில் தீர்மானம் போட்டு நாங்கள் கலெக்டருக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம் தீர்மானங்களை அதில் வந்து அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு வந்து இந்த வேலூர் மாவட்டத்தில் அவரவர் நிலங்களுடைய வரப்புகளில் இந்த பண மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது லட்சம் விதை வாங்கி தயாராக வச்சுருக்காங்க அந்த நூறு நாள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிற அதன பேரையும் அதை செடி நடுறதுக்கு மரம் நடுறதுக்கு கலெக்டர் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களை வளர்த்து அந்த பச்சையை வீட்டுக்கு ஒரு மலை மரம் வளர்க்கணுன்றாங்க இந்த நூறு நாள் வேலையில் செய்யக்கூடியவங்களை மரங்களை நட்டு பராமரித்து அது பாதுகாக்கப்படணும் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கடுமையான சட்டத்தையும் வந்து அரசாங்கம் கொண்டு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ந நூறு வழி சாலை எட்டு வழி சாலை இப்படி போட்டு இருக்கிற ரோடு ஓரம் இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டியாச்சு பசுமை போயிடுச்சு காடுகளெல்லாம் அழிக்கப்பட்டது அப்போ மழை வந்து மழை குறையுது விவசாயிக்கு நீர் இல்லை மழை இல்லை அப்படின்ற காலகட்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நமக்கு இந்த பயோடைவர்சிட்டி வந்து பார்க்குறோம் பருவநிலை தான் அந்த மழை வந்து தவறியெல்லாம் வந்தது இப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது இது மரங்களை வளர்க்குறதுக்கு அந்த பருவநிலை மாற்றத்தை வந்து ஈடுகட்டுறதுக்கும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ அது மாநில மத்திய அரசுகளை கூட நாங்கள் என்ன கேட்குறோன்னா அரசு வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்பாட்டை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க கடுமையாக வந்து தீர்மானம் போட்டு கொடுக்குறோம் அது இல்லாமல் மழை நீரை அறுவடை பண்ணணும் இப்போ இல்லாத இருந்து இப்போ மழை வந்திருக்குது அப்படின்னா மழை நீரை நம்ம வந்து அறுவடை பண்ணணும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்போது ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து புறம்போக்கு இடங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் பண்ணை குட்டைகள் கசிவு குட்டைகள் உறிஞ்சி குட்டைகள் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் இதையெல்லாம் வந்து அந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்குறவங்கள வச்சு நம்ம அதை பயன்படுத்தணும் அது இல்லாமல் நம்ம பெண்கள் கூட்டு விவசாயங்கள் செய்கிறாங்க அப்போ அந்த கூட்டு விவசாயத்துக்கு அந்த வேலையாட்கள் உட்பட வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் அரசாங்கம் வந்து அதை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போது நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து கசிநீர் குட்டையோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம போர்வெல்ல கிணறுகளில் வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கும் நமக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் அந்த திட்டங்களை இதை பண்ணணும் இப்போ கிராம சபைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் கிராம சபைகளில் பெண்களுக்கு வந்து தலைமை பொறுப்பு கொடுத்து அந்த வளர்ச்சியை காணுறதுக்கு வளர்ச்சி நிதியை காணவும் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய தீர்மானங்களை ஏற்றுக்கணும் ஏன்னா பெண்களுக்கு வந்து சுய உதவி குழுக்கள் பெண்கள் வந்து வராங்க கிராம சபை கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தவிர அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கிறது இல்லை அதை வந்து அரசு வந்து வலியுறுத்தணும் அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கணும் பெண்கள் வந்து தலைமை பொறுப்புகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக அதிகாரிகளை நம்ம கேட்டுக்கிறோம் அப்போ அந்த கிராம சபை கூட்டங்களை வந்து அரசு வந்து அரசு அதிகாரிகள் வரும்போது திட்டங்களை எடுத்து சொல்லும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை நாங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பயிர் சேர்த்துக்கு இப்போ எந்த எடுத்தாலும் இந்த இப் இப்போது கிரீன்ஸ் டேயில் வந்து ஒரு இதை அறிவித்தார் ஒரு ஐம்பது இயந்திரங்களை வந்து இயந்திரமயமாக்கல் இதை வந்து வெளியிட்டார் புதிய கலெக்டர் அதில் வந்து பெண் விவசாயின்ற அடிப்படையில் எனக்கு வந்து அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த ராகி சி சிறுதானியங்களை வந்து பயிர் பண்ணுறோம் ஏன் அதை நம்ம பண்ணுறோன்னா உணவுக்கு வந்து குடும்ப அளவில் நம்மளுக்கு உணவு உத்தரவாதம் வந்து தீரணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்கு வந்து அந்த சிறுதானியங்கள் வந்து கிடைக்கணும் இயற்கை விவசாயத்தில் கொண்டு வர்றதுனால அதிகமாக வரைகிறத வந்து வெளியில் கொடுக்குறோம் வெளியில் கூட எப்படி கொடுக்குறோம் எங்களை விற்பனை எங்கள்த நோக்கம் இல்லைன்னா கூட குடும்ப உணவுத்தரவாதம் பூர்த்தியானதும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கூட பாருங்கள் நாங்கள் சென்னையில் இருக்கிற டிபி ஹாஸ்பிட்டலுக்கு மனநலம் கொன்றிய குழந்தைங்களுக்கு அது சத்துமாவாக அரைச்சி கொடுக்குறதுக்கு அப்படி நாங்கள் அதை எடுத்து கொடுக்குறோம் அப்புறம் பெண்கள் வந்து ஏன் இந்த இயற்கை விவசாயத்துக்குலாம் நிறைய ஈடுபட்டுருக்கோன்னா விவசாயத்தை கண்டுபிடிச்சதே வந்து பெண்கள் தான் ஆனாலும் இப்போ வந்து இந்த பெண் விவசாயியை வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் அந்த பிஜேஸ் இந்தியாவில் நாங்கள் மெம்பர் ஆகி நூற்றி ஐம்பத்தைந்து பேருக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ அந்த பிஜேசி இந்தியாவில் மெம்பராக இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்போ எந்த யார் குடும்பங்களில் அந்த மெம்பர் ஆகலைனாலும் அந்த தானியங்களை வந்து நம்ம விற்பனைக்கு நமக்கு மிஞ்சின நம்ம குடும்ப உணவகத்து அதுக்கு மிஞ்சின பொருட்களை வந்து வெளியே விற்கிறதுக்கும் இப்போது போன மாதம் போன வருஷத்தில் அந்த ஜூலை மாதம் ஒரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க பிஜேஎஸ் இந்தியாவில் நம்ம விவசாய மெம்பராக இருந்தால் தான் வந்து எந்த நீங்கள் பயிரிடுற பொருட்களை விற்பனை செய்ய முடியுன்றது அப்படி பார்க்கும் போது அது வந்து அந்த உதவிகரமாக இருக்குது நாங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இப்போ நாங்கள் பதிவு பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து ரெனியூவல் பண்ணணும் நாங்கள் புதுப்பிக்கிறோம் இப்போ அந்த வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்குறோம் அப்போது பிஜேஎஸ் இந்தியாவில் பெண்களை வந்து மெம்பர் ஆக்கியிருக்கோம் மில்லட் சிஸ்டர்ஸில் அந்த அமைப்பில் வந்து ஆயிரம் பேரை மெம்பர் ஆக்கியிருக்கோம் அப்போ அந்த விவசாயத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வரோம்னா நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பதினஞ்சாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் வெளியே வர வச்சிருக்கிறோன்னா மேற்கொண்டு தொடர்ந்து வந்து பெண்களும் விவசாயிகளையும் சந்தித்து நாங்கள் வந்து இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை வாங்கி கொடுத்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம் அப்படின்னு அப்போ ஒரு கால காலத்தில் ஒவ்வொரு நேரமும் நினச்சிதோம் சுத்தமாக இந்த எங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் கூட மழையே வராதுன்னு நினைச்ச காலத்தில் அன்னைக்கு மீட்டிங் முடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்போ வந்து அந்த மழை வரலாறு காணாத மழை அப்படி வந்து மாறுது அது வந்து காலப்போக்கில் வந்து இது மாற்ற முடியும் மாற்ற முடியாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது ஏன் நம்ம பாரம்பரியத்துக்கெல்லாம் போனோம் இப்போ வர முடியாது பாரம்பரியம்னா அந்த வாழ்க்கை நல்லா இருந்தது இப்போ இன்னைக்கு உணவு பழக்க வழக்கம் மாற்றத்தினால நமக்கு வந்து எல்லாருமே மனுஷனுடைய உடல்நலம் கெட்டுப்போச்சு மண்ணுடைய தன்மை வந்து க போயிடுச்சு பயிர் வந்து நல்ல மகசூழல் இப்போ யாரும் பயிர் வச்சு நமக்கு அது உடன்பாடு இல்லைன்ற மாதிரி அது தட்டி கழிச்சிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ கூட பாருங்கள் சார் மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா ஜீரோ பட்ஜெட்டு நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஆனால் அது வந்து எப்படி ஒத்து வரும்னு பாருங்கள் சார் இப்போ இந்த எல்லாருமே அதை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்த நிலைமைக்கு வந்திருக்குறோம் அந்த மண்ணெல்லாம் வந்து நச்சாக்கி வச்சுருக்குறோம் அதில் இருக்கிற உயிர் அணிக்கல் எல்லாம் வந்து இறந்து போச்சு இப்போ அந்த அதுக்கான பதமாக மண்ணு இல்லை இப்போது அப்போ வந்து ஜீரோ பட்ஜெட்டு நேச்சுரல் ஃபார்மிங் வந்து எப்படி வந்து செயல்படுத்த முடியும் அப்போ இந்த நிறைய இயற்கை இப்படி பயிற்சி அரசாங்க திட்டத்தின் உதவியாலும் நாங்கள் கொடுக்குற பயிற்சிங்களாலும் மக்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி அந்த இப்போ சொல்லியிருக்கிற அந்த தக்க பூண்டு சணப்பு இந்த விதைகளெல்லாம் வதச்சி நவதானிய பயிர்களை போட்டு மடித்து விழுது மண்ணை வந்து உயிர் அணுக்கள் வந்து உருவாகிற அளவுக்கு அந்த உயிர் வந்து வந்த பிறகு அப்போ வந்து இந்த திட்டம் கொண்டு வந்து இது வந்து சரியா இருக்கும் இப்ப வந்து அந்த திட்டத்துக்கு அந்த பி கேவிஒய் திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் வந்துருக்குது அதுக்கான மண் தகுதியா இப்ப இல்ல அதை அந்த வேண்டுகோளை வந்து ஏ ஏற்றுக்கிட்டு இதை நாங்கள் இதை மாற்றுறதுக்கு இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரத்துக்கு எங்கள் மாவட்ட ஆட்சியர் கூட சொன்னார் ஆர்வமாக சொல்லிட்டுருக்காரு இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறுதானியங்கள் வந்து பயிரிடுறவங்களுக்கு மானியங்கள் கொடுத்து இப்போ மா இப்படிப்பட்ட இதை வந்து நாங்கள் வளர்ச்சி அடையணுன்றது ரொம்ப இதாக இருக்கிறாரு அப்படி காலகட்டத்தில் அந்த மாறின பிறகு அந்த திட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எங்களுடைய அது வேண்டுகோளும் எங்களுடைய கருத்துக்களும் எங்களுக்கு விவாதமாகவும் நாங்கள் நினைக்கிறோம் எல்லா தொலைக்காட்சிகளுமே ஒவ்வொரு விதத்தில் போயிட்டுருக்குது ஆனால் மக்கள் தொலைக்காட்சி வந்து விவசாயிகளுக்கு வந்து திட்டங்களை சொல்லி உதவிகளை செஞ்சு இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் உதவிகள் பண்ணுறதில் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அது இல்லாமல் மண் போற்றும் பெண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்தில் கொண்ட குப்பத்தில் நான் தோட்டம் போட்டிருக்கேன் ஆர்கானிக்காக தோட்டம் போட்டிருக்கோம் அங்கே தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சித்திரை மாதம் அந்த தமிழ் பிறப்பு அன்றைக்கி அது ஆரம்பிச்சது அதை வந்து நான் தான் அந்த போற்றும் பெண்ணில் முதல் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து மாநிலம் ஃபுல்லாக பெண்கள் வந்து வீட்டு தோட்டங்கள் அமைக்கிறது தோட்டங்கள் அமைக்கிறது இந்த ஆர்கானிக்காக வந்து க இயற்கை விவசாயங்கள் பண்ணுறது இப்படி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பிட்டுருக்காங்க அதை வந்து இயக்குநருக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் இந்த போற்றும் பெண் நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி வந்ததும் அந்த ரெண்டு மூணு நாட்களில் வந்து ஒரு முந்நூறு பேர் பக்கம் வந்து எங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி எங்களுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க பேசிவிட்டு வாழ்த்து சொல்கிறதும் இதை இப்படிப்பட்ட பயிற்சிகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து அதாவது பாதுகாப்பான உணவு வேணும் சிறுதானியங்களை நம்ம பயிரிடணும் அப்போ சத்தான காய்கறிகளை உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ணுறதுக்கு மாடி தோட்டம் வேணும் நமக்கு வீட்டுத் தோட்டங்கள் அமைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பண்ணிகிட்ருக்கோம் மூணாவதாக வந்து இயற்கையான முறையில் வந்து பாதுகாப்பான குடிநீர் அதையும் வந்து நாங்கள் பயிற்சி எடுத்து அதில் <todic> ஃப்ரெண்ட்லி வாட்டர் ஃபார் த வேர்ல்டு அதிலிருந்து எங்களுக்கு விமன்ஸ் கலெக்டர் பெண்கள் இணைப்பு குழுவில் நாற்பது பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் வேலூர் மாவட்டத்தில் செஞ்சிட்ருக்கோம் அதை வந்து நாங்கள் அதை அது பயிற்சி எடுத்ததோடு இல்லாமல் அதை தொடர்ந்து அதை இதை பண்ணிவிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் பிடிஓ ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் இந்த அரிசி திருவிழா உணவுத் திருவிழாலாம் போதெல்லாம் நாங்கள் போயிட்டு அவேர்னஸ் கொடுக்குறோம் அந்த நேரத்தில் இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்ததுனால இந்த பாதுகாப்பான குடிநீர் ஒரு புது விஷயமாக இருக்குது நாங்கள் வந்து ஆர்வ எெல்லாம் போட்டு அதில் இருக்கிற சத்தெல்லாம் போய்ட்டு மினரலெல்லாம் போயிடுது அதில் முட்டு வலி இடுப்பு வலி இப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளை நல்ல நிறையா பாதிக்கப்படுறாங்க அதனால் நாங்கள் இயற்கையான முறையில் இப்போ பாதுகாப்பான குடிநீரை நாங்கள் கொண்டு வரோம் அந்த உயிரி நீர் மணல் நீர் வடிகட்டி அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதை வந்து நாங்கள் ஸ்கூலுங்களுக்கு இந்த முதியோர் இல்லங்களுக்கு மனநலம் குன்றிய குழந்தைங்களுடைய இதுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து சவாலாக வந்து நாங்கள் எங்கள் வேலூர் மாவட்டத்தில் இந்த தொலைக்காட்சி மூலயமா இந்த நான் எங்கள் நம்பரை பார்த்துட்டு தான் பெங்களூர்லேருந்து கேட்டு ஆந்திராவிலேருந்து கேட்டு இப்போ அஞ்சு மாநிலங்களுக்கு வந்து பாதுகாப்பான குடிநீர் தொட்டியே நாங்கள் அவேர்னஸ் கொடுத்து அந்த அந்த ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதில் நல்லா வந்து ரிசல்ட் வந்துட்டுருக்குது அந்த மூச்சு திணறல் நம்மளுக்கு அந்த ஈஸ்னோ ஃபில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜுரம் அடிக்கடி ஜுரம் வர்றது அந்த இருமல் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அது குணமாகறதை வந்து எங்களுக்கு நிறையா ஸ்டடிஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலயமா எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இந்த நல்ல விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கிறதுனால நாங்கள் மீண்டும் மீண்டுமா நாங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றி சொல்ல இருக்கோம் சார் இந்த கிரீவியன்ஸ் டேக்கு மாதம் மாதம் நாங்கள் போவோம் விவசாயிகளுடைய குறை தீர்ப்பு கூட்டத்துக்கு அப்போ நாங்கள் ஒவ்வொரு இதுவும் கேட்கும் போது எங்களுக்கு அதை செஞ்சு க கிடைக்கிறப்போ நாங்கள் இதை கேட்குறோம் நாங்கள் அந்த கூட்டு விவசாயங்கள்லாம் பண்ணும்போது சிறுதானியங்களை பயிர் பட சொல்கிற வலியுறுத்துகிறோம் அப்போ அந்த வரகு சாமை தென் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது அதனால தான் பயிர் வைக்க மாட்டேங்கிறாங்க அது குறைஞ்ச தண்ணியில் கூட எந்த விதமான மண் இருந்தாலும் அது விளையக்கூடியது கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்தாலும் அதில் விதைச்சிட்டு வந்தால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க போய் ஏர் விழுது விதைச்சிட்டு வந்துவிட்டோமா மறுபடியும் அறுவடை பண்ணுறதுக்கு தான் போவோம் அப்படி விளையக்கூடிய அப்படி அந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம சாப்பிட மறந்துட்டோம் இன்னைக்கு பயிர் வைக்கிறோன்னா அதை அரைக்கிறதுக்கு மிஷின் வேணும்னு கேட்குறோம் அப்போ அந்த கூட்டு விவசாயம் செய்யக்கூடிய குழுக்களுக்கு வந்து அதை கொடுக்க அதிகாரிகள் வந்து உதவியாக இருக்கணும் நாங்கள் அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிட்ருக்கோம் அதை வந்து எங்களுக்கு வா பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா அதிகாரிங்கும் அங்கே வர்றதுனால விவசாய குறைகளை கேட்கும் போது அது எங்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு நன்மை கிடைக்க கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த அதில் ஒரு டிமாண்ட் வச்சோம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் அவர் கோரிக்கையாக வச்சார் அதாவது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் அந்த திட்டம் வந்ததும் அந்த திட்டம் வந்து நமக்கு தோ நூறு நாள் வேலை தான் அதனுடைய பேரே வந்து மக யாரும் வந்து அந்த முழு நே பேரை சொல்கிறது கிடையாது நூறு நாள் வேலை திட்டம் அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் மூணு மாதம் தான் அது வேலை தரக்கூடியதாக இருக்குது அதே நம்ம இன்னும் நூற்றி ஐம்பது நாளாக வேணும்னு கேட்குறோம் அது இல்லாமல் அந்த நூறு நாள் வேலையில் அவங்களுடைய சம்பளம் அவங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபாய் நம்ம கொடுக்கும்போது இருபதாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்த மூலயமா கிடைக்குது ஆனால் விவசாயிகளுக்கு விவசாய மற்ற நாட்களில் விவசாய வேலை கிடைக்கும்போது நம்மளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வருமானமா கிடைக்குது அப்போது அந்த நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு ஆட்கள் வராமல் அந்த முப்பதாயிரம் ரூபாய் வருமானத்தை இழந்துடுறாங்க அப்போது அந்த அந்த வேலையில் வந்து இப்போ மழை வந்திருக்குது நிலக்கடையில் போட்டிருக்கோம் களை எடுக்கிறதுக்கு ஆட்க ஆட்கள் வர்றதில்லை அந்த வேலைக்கு போயிடுறாங்க அப்போது இந்த விவசாயம் பண்ணக்கூடிய காலங்களில் அந்த வேலையை அதாவது ஒரு மாதத்துக்கு எட்டு நாள் ஒன்பது நாள் தான் வேலை இருக்குதுன்னா அது விவசாயம் இல்லாத நாட்களில் வந்து அந்த வேலையை கொடுத்து மற்ற நாட்களில் வந்து விவசாய வேலைய முடியும் அப்போது ரெண்டு விதமான லாபமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இல்லைன்னா அதை மிஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம விவசாயிகளுக்கும் த தடை இல்லாம வேலையாட்கள் கிடைக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ நான் இந்த நூறு நாள் வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குது அப்போது அந்த நாட்களை வீணடிக்காமல் எனக்கு இப்படி மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஏன்னா அந்த நூறு நாட்கள் வேலையில் இதை பண்ணியிருக்கோம் ஏன் அங்கே அதில் என்ன மாதிரியான வே வேலைகள் நடக்கணும்னு கேட்குறோன்னா கூட்டு விவசாயத்துக்கு அந்த ஆட்களை எங்களுக்கு பயன்படுத்திக்கணும் அதையும் உள்ளடக்கி தான் பயன்படுத்திக்கணும் அப்போ மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு இரநூறு பிடி ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரிகளும் ஐம்பத்தி மூணு PWD ஏரிகளும் வந்து தூர் எடுக்கணும் இந்த ஆட்களை வச்சு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அது சொல்லியிருக்கு அது வந்து ஒரு மகிழ்ச்சி த மகி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இதுதான் இப்போ இந்த வேலைகளை கண்காணித்து கடுமையாக நம்ம அந்த வே வேட்களை அந்த நாட்கள்லேருந்து செய்திருந்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகளெல்லாம் எல்லாம் வந்து நம்ம தூர் எடுத்து பண்ணிருந்தோம்னா இன்றைக்கி மழைநீர் சேகரிப்பை ஈஸியாக நம்ம பண்ணணும் நாங்கள் ஒரு இதை சொல்லியிருக்கோம் மழைநீர் சேகரிப்பு எல்லா வீடுகளிலையுமே நம்ம அமைக்கி தர அரசை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசு கட்டிடமாக இருந்தாலும் அரசு அல்லாத கட்டிடமாக இருந்தாலும் அந்த மழை நீர் சேகரிப்பு அமைப்பை வந்து அமைச்சு அதை கண்காணிக்கணும்ன்றதை நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் அப்போ அதை நீரை தேய்க்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு நமக்கு இருக்கிற போர்வெல்ல கண்ணத்தங்களில் தண்ணி வரும்போது விவசாயிக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்காது குடிநீருக்கு ஒரு பெரிய போராட்டமாக இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத போகணுன்னா இப்படி அதை அரசு கண்காணித்து அந்த வேலையாட்களை பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்